உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். லண்டன்ல இருந்து உங்கள் தமிழண்டா. இன்னைக்கு லவ் ஹேண்டல்ஸ் சேனல்ல நம்ம பார்க்க போறது டயட். இப்போ எங்களுக்கு மத்தியானம் லஞ்ச் டைம். ஸோ அதனால இந்த லஞ்ச்ல உங்க எல்லாரு கூட சேர்ந்து நான் சாப்பிட போறேன், டயட் பண்ண போறோம். டயட்ல இன்னைக்குடைய டாபிக் பெரிஸ். ஓகே, இன்னைக்கு டயட்ல வந்து ஏன் பெரிஸ் எடுத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா, பெரிஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டயட் ஃபுட் ஃபார் வெயிட் லாஸ். அது மட்டும் இல்லாம பெரிஸ்ல வந்து வெறும் லோ கேலரிஸ், ஹை இன் ஃபைபர், ஹை இன் விட்டமின் சி அண்ட் ஹை இன் ஆன்டி ஆக்சிடென்ட். அது இல்லாமல் பிளட் கொலஸ்ட்ராலையும் பிளட் ப்ரெஷரையும் வந்து கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு உணவாக இருக்குது. இதில் என்னென்ன ஃபுட் நம்ம வச்சுருக்குறோம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராபெரிஸ், பிளாக்பெரிஸ், ராஸ்பெரிஸ், ப்ளூபெரிஸ். இதோட சேர்ந்து நம்ம இந்த யோகர்ட், அதாவது நம்ம ஊரில் கர்டுன்னு சொல்லுவோம்ல, தயிர்னு சொல்லுவோம்ல, அது வந்து ஸ்ட்ராபெரி தயிர். ஸோ இது இல்லாமல் ட்ரைடு பெரி அண்ட் செரி வச்சுருக்கோம், பிரசில் நட்ஸு, பீக்கன் நட்ஸு, ஹேசல் நட்ஸு, ஆல்மோன்ஸு, வால்நட்ஸு, அப்புறம் ஒரு ஏழு வகையான சீட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு முன்னாடி போயிட்டு நான் டக்குன்னு போய் ஃப்ரூட்டை வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். பிகாஸ் நார்மலாக வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் வாஷ் பண்ணி தான் சாப்பிடணும், அதுவும் இந்த கொரோனா டைமில் கண்டிப்பாக வாஷ் பண்ணி சாப்பிடணும். ஓகே ஓகே, இது எல்லாத்தையும் போடுறதுக்கு ஒரு பவுல். ட்ரஸ்ட் மீ, ஐ வில் பி பேக். ஓகே, இப்போ எல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. ஆனால் வந்து ஒரு சின்ன அட்வைஸ், ஃப்ரூட்ஸை வந்து கட் பண்ணியோ ஜூஸோ சாப்பிட்றத விட அப்படியே சாப்பிட்றது நல்லது. இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரூட்டை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். அப்படி ரசித்து பொறுமையாக சாப்பிட்டா அதோடைய டேஸ்ட்டே தனி தான். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃப்ரூட்ஸை விட்டோம், எல்லா ஃப்ரூட்ஸையும் இந்த பவுலில் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த யோகர்ட், அதாவது இந்த ஊரில் யோகர்ட் சொல்லுவாங்க, நம்ம ஊரில் தயிர்னு சொல்லுவோம். இதுலேயே வந்து ஃப்ளேவர்டு யோகர்ட். ஓகே, அடுத்தது இப்போ ஒரு ஒரு இதுவாக போட்டுக்கலாம். ட்ரைட் பெரிஸு அப்படி மேலே தூயிடலாம். இதில் ஒன்றே ஒன்று கிரான்பெரி மட்டும் மிஸ் ஆகுது. கிரான்பெரி ரொம்ப ரொம்ப நல்ல பெரிஸ் அதுவும். ஸோ இதில் ஒரு ரெண்டு, எல்லாத்தையும் ஒரு ரெண்டு ரெண்டு போட்டால் போதும். பிறகு எத்தனை நட்ஸ் வச்சுருக்கிறோம் நிறையா போடுவோம், நம்மளுக்கு தேவை ஒரு பவுல் ஃபுல்லாக வரணும் அவ்வளோதான். ஸோ இதில் ஒரு ரெண்டு, இதில் ரெண்டு, இதில் ரெண்டு, இதில் ரெண்டு பாதாம். இந்த ஆல்மண்ட்ஸ்ன்றது தான் பாதாம் சொல்லுவோம் நம்ம ஊரில், பாதாம் பருப்பு அப்படின்னு வாங்கல்ல. ஸோ இந்த வால்நட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு வாங்க வால்நட்ஸ். இது வந்து சீட்ஸ், சீட்ஸ் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நட்ஸ் மாதிரியே சீட்ஸ் வந்து நிறைய ஆயில் கண்டென்ட் இருக்குது, ரொம்ப குட் கொலஸ்ட்ரால், குட் ஃபேட் இது. ஸோ அந்த சீட்ஸில் தான் பார்த்து ஃபுல்லாக பேர்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்றது எல்லாம் சீட்ஸ் தான். பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக, எவ்வளோ இதுவாக ஃப்ளை பண்ணுறது சொல்லிட்டு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் போட்டாச்சு, என்ன பண்ணுவோம், நான் என்ன பண்ணுவேன்னா இதுக்கு மேலே, இது வந்து ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அப்படி வச்சுருக்கேன். ரெகுலராக நான் சாப்பிட்றதுனால என்ன பண்ணுவேன், எல்லா நட்ஸையும் ஒன்றா கொட்டிடுவேன் இந்த கண்டெய்னரில். ஸோ இதில் என்ன ஆகிடும்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேணும்னு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம், வேணும்னு போது அப்பப்போ எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ ரெடிமேடாக இருக்கும் எப்பவுமே, இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்நாக்காகவும் சாப்பிட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிங்கன்னா, நல்ல ஒரு பெரிய கண்டெய்னரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா நல்ல ஈக்குவல் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம சாப்பிட போகிறோம், எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு.
என்னன்னா பயங்கர கொலை பசியில் இருக்கிறேன் நான். என்னன்னா இப்போ தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரேன். நம்ம சாதாரண டைம்லேயே எப்படி சாப்பிடுவோம்னு உங்களுக்கு தெரியும். இப்போ டயட்லாம் வந்திருக்கனால 5 times a டே சாப்பிட்றோம். அதுலேயும் இப்போ ஒர்க் அவுட் பண்ணவொடனே எப்படி பசி எடுக்கும்னு சொல்லிட்டு தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ பயங்கர கொலை பசியில், ஆனால் இந்த டயட்டில் இதெல்லாம் ஒரு அருமையான டயட். ஓகே பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி, ப்ளூபெரி, அப்புறம் பிளாக்பெரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இதை எடுத்து ஒரு வாயில் போட்டுன்னு வச்சுங்களேன். சாஞ்சல் ஓகே முடிச்சாச்சு பாருங்க, ஃபினிஷ். இஸ் த பெஸ்ட் லஞ்ச் டயட் இன்னைக்கு சாப்பிட்டது. ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்ருக்கோம். ஸ்டே டியூன், கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் வேறு டயட் பார்க்கலாம். ஓகே பாய், வணக்கம்.